வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹோம் ஸ்பெஷல். நான் சரணியா தனசேகர். இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக சாக்லேட் சிப் குக்கீஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அடுத்து 150 கிராம் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே ஒரு முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து 200 கிராம் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு, இதை எல்லாத்தையும் ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. குக்கீஸ்க்கு மாவு சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும். நான் இன்றைக்கி 1 கப் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். மாவு இந்த பதத்தில் இருக்கணும். ஃபஸ்ட்டு மைக்ரோவனை 350 ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் ட்ரேயில் அலுமினியம் ஃபாயில் கூடவே பட்டர் பேப்பரையும் வச்சுருக்கேன். மாவை வைக்கும்போது இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்கூப் அப்படி இல்லைனா ஒரு குழிக்கரண்டி யூஸ் பண்ணி இடைவெளி விட்டு பால் சைஸில் வைங்க. நான் இன்றைக்கி பெரிய சைஸில் கொஞ்சம் சாஃப்ட் குக்கீஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு சின்னதாக வேணும் அப்படின்னா சின்ன குழிக்கரண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை 13-15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சாஃப்ட் குக்கீஸ் வேணுங்கிறதுனால 13 நிமிஷத்தில் வெளில எடுத்துடுறேன். உங்களுக்கு குக்கீஸ் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. குக்கீஸ் பேக் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான சாக்லேட் சிப் குக்கீஸ் இப்போ ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.